முபாஹலா என்றால் என்ன தான் கேள்வி. அதாவது முபாஹலா என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் இருப்பது மார்க்கத்தில், சத்தியமான மார்க்கத்தில் இருக்கிறோம், சத்தியமான செய்தியில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் மார்க்க பிரச்சாரம் செய்து விளங்கப்படுத்தி மக்களுக்கு சொல்லி ஒரு கட்டத்தை அடைஞ்ச பின்னால் அதுக்கு அடுத்த நிலையில் செய்வது தான் முபாஹலா. அதாவது அந்த இடத்துல வந்து விளங்கப்படுத்துறதுக்கோ என்ன மதற்கான எந்த வாய்ப்புகளும் என்ன செஞ்சாச்சு, க்ளோஸ் பண்ணப்பட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு நிலையில் நாங்கள் உண்மையில் தான் இருக்கிறோம் என்பதை அந்த சத்தியத்தை சொல்வதற்காக செய்யப்படுவதுதான் முபாஹலா. அதற்கு குடும்பம் சகிதமாக பிள்ளைகள், மனைவி, அந்த யார் அந்த முபாஹலா செய்ய போகிறார், அவரும் எதிர்த்தரப்பினரும் ஒரு இடத்துல இருந்து நாங்கள் பாத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய அழிவு எங்களுக்கு என்ன உண்டாகட்டும், நாங்கள் அதாவது நீங்கள் பாத்தில் இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அழிவு உண்டாகட்டும் என்று சாபம் செய்து பிரிந்து கொள்வது தான் முபாஹலா. இது முதன் முதலாக கிறிஸ்தவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அழைப்பை விடுக்குமாறு அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இதுதான் முபாஹலா. ஆனால் வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் வந்து நபித்தோழர்கள் வந்து அதுபோல சில சிலவங்க சின்ன சில சில மசாயல்களுக்கு சில கூடிய விஷயங்களுக்கு முபாஹலா அழைத்ததாக சில அதர்கள் சில செய்திகள் எல்லாம் என்ன உண்டு. ஆனால் முபாஹலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் யார் ஹக்கு யார் பாத்திலே இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம். இதன் மூலம் இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு முபாஹலாவுக்கும் நேரடியாக அழிவை தருவான் என்று எந்த குர்ஆன் வசனமும் இல்லை, எந்த ஹதீஸும் என்ன இல்லை. உதாரணமாக இதே மாதிரி ஒரு செய்தி தான் முபாஹலா இல்லை முலாஹனா, அதே மாதிரி ஒரு செய்தி தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் வாரது. என்ன விபச்சார குற்றச்சாட்டை மனைவிக்கோ கணவனுக்கோ இருவரும் வைத்தால், இருவரில் ஒருவர் வைத்தால் அவர்கள் வந்து நாலு சாட்சி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சாத்தியமும் குறைவு. அதனால் அந்த இடத்துல எங்கே சாத்தியம் குறைவோ அங்கே இஸ்லாமத்துக்கு வேறு வழிகாட்டி மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எங்கே சாட்சிகள் கொண்டு வர சாத்தியம் குறைவோ அங்கே வேறு வழி காட்டிருக்கு. அப்படின்னா மற்ற இடங்களில் என்ன அர்த்தம், சாட்சியம் கொண்டு வரலாம்னு அர்த்தம். அப்படி தானே, மற்ற இடங்களில் சாட்சியம் கொண்டு சாட்சியம் செய்யலாம், சாட்சியம் கொண்டு வர முடியாதுன்ற ஒன்று இல்லை. எங்கே முடியாதென்று இறைவனுடைய சட்டத்தை இருக்குது அங்கே என்ன செய்தான், சாட்சி தேவையில்லை. அந்த இடத்துல முலாஹனா செய்து கொண்டால் என்ன போதுமானது. அந்த இடத்துல என்ன நடக்குது, நான் இதில் இவர் சொல்ல அவதூறு சொல்கின்றவர் பொய்யராக இருந்தால் அவர் மீது சாபம் என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். அதாவது நான் பெண் சொல்லணும், நான் பொய்யராக இருந்தால் என்ன என் மீது சாபம் உண்டாகட்டும், அவர் பொய்யராக இருந்தால் அதாவது அல்லாஹ்வுடைய கோபம் அல்லாஹ்வுடைய சாபம் இந்த ரெண்டு வார்த்தையும் என்ன செய்யும் அதில் வரும். இப்போ இந்த இடத்துல எங்கேயும் வாக்கு சொல்லப்படலை, இவர்கள் இருவரும் ஒரு இடத்துல அழிவார்கள், இவர்கள் இருவரில் ஒருவர் என்ன அழிஞ்சு போவாங்க, நாசமாக போவார்கள், அதை கண்முன்னால் இவர் பார்ப்பார் என்ற வாக்கு என்ன செய்யப்படலை, சொல்லப்படவில்லை. இதே தான் முபாஹலாவுக்கும், இதே தான் முபாஹலாவுக்கும் இது சொல்லப்படவில்லை. இது நாங்களாக சில நேரங்களில் என்ன செய்யறது உருவாக்கி கல்றத பார்த்தீங்களா, இப்போ அவர் பிஸ்னஸில் லொஸ்ட் ஆகிட்டார், எனவே முபாஹலாவுடைய விளைவு தான் அப்படின்றது. பிஸ்னஸில் நல்லவன் தான் லொஸ்ட் ஆகிறான் அப்படின்ற அடுத்த கேள்வி என்ன செய்ய வரும், முபாஹலாவில் இந்த உலகத்துடைய விளைவு கன்ஃபார்மாக நடக்கும் என்பது இருந்தால் நபித்தோழர்கள் மசாயல் ஃபிக்ஹுகள கூட சில நேரங்களில் முபாஹலா கலைச்சதாக சில செய்திகள் வருது. அப்போ அவர் அழிந்து நாசமாக போகிறத கண்முன்னால் காண்றேன்ற விளக்கத்தில் முபாஹலா என்ன செய்யலை, கூப்பிடலை. தான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்படுவதற்காகத்தான் அந்த வார்த்தை என்ன செஞ்சது, முபாஹலால் சொல்லப்பட்டது. இப்போதைக்கு முபாஹலா பற்றிய இந்த விளக்கம் எனது போதுமானது.